என்று இசை கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமை வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் இந்த தமிழ் மண்ணிலே மகளாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் தெரியுங்களா? எங்க ஆந்திராவில கர்நாடகா கேரளாலாம் பட்டிமன்றம் நடக்கல, தமிழ்நாட்டில் மட்டுமே பட்டிமன்றம் நடக்கின்ற காரணத்தால மறுபடியும் தமிழச்சியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். நடுவர்களே சொல்லுங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு பாட்டு வந்து சந்தோஷத்தை கொடுக்குதா நல்ல கருத்தை கொடுக்குதா இவ்வளவுதானே கேள்வி. நடுவர்களே ஊரு பேர் இருந்தா இப்படி இருக்கணும், திரு வாழ்ந்தூர், திரு வாழ்ந்தூர் நல்ல தமிழ் பெயர் இருக்கக்கூடிய ஊர்ல வந்து தமிழை பத்தி சொல்லுங்கிற அவசியமே இல்லங்க. இனிமேல் தாங்க வேட்டை இருக்குது, நெத்தியில பச்சை குங்குமம், போடுற துண்டு பச்சை, பச்சை சட்டையும் பேசாம பச்சைய போட்டு வந்துக்கலாம்ல. நடுவர்களே எனக்கு தெரிஞ்சு நாங்க ஏன் சந்தோஷப்பட்டு சொல்றேன் தெரியுங்களா? அற்புதமான ரசிக பெருமக்கள் உட்கார்ந்து இருக்காங்க திருவாழ்ந்தூர்ல. எனக்கு பேசுறதுக்கு ஒத்த பைசா கூட காசை வேணா கைத்தட்டு மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். அருமையா, நான் கேக்குறேன், இவ்வளவு நேரம் பேசுனதுல இதுதான் ரொம்ப சந்தோஷமா. எங்க நடுவர்களே ஒரே ஒரு விஷயம் தாங்க, வாழ்க்கையில எது நடந்தாலும் சந்தோஷமா போய்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். நல்லா கேளுங்க, எங்க பாட்டை கேட்டா ஒரு கலகலப்பு ஒரு கிளிகிளிப்பு ஒரு சிலுசிலுப்பு, கலகலப்பு சிலுசிலுப்பு சிலுசிலுப்பு. நான் கேக்குறேன், இவங்க இப்ப கருத்து சொல்லிதான் இப்ப திருவாழ்ந்தூர்ல வந்து கும்பாபிஷேகம் எப்படி நடத்தணும் தெரிய போகுதா? தெரியாமல கும்பாபிஷேகம் நடத்தினாங்க நடுவர்களே. இந்த எதிரணியில அடுத்தது யார் வந்து பேசுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். செந்தில் சார் இந்த நடுவுல ஒரு நெட்டகாலம், இதுல வேற பச்சை துண்டு போட்டிருக்காரு, ஏழை விவசாயி. உங்களுக்கு தெரியுமா கூடையே சுத்தின செவ்வாழை? எனக்கு தான் தெரியும். ஆஹா, நெருக்கி 25 வருஷமா ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சு தெரியல. 25 வருஷம்லாம் கிடையாது, அந்த அந்த அளவுக்கு என்ன வயசு எனக்கு 25 ஆகல. எத்தனை வருஷமாவா கூடவே சுத்தின செவ்வாழை? எனக்கு தான் தெரியுங்க. ஆமா, பச்சை துண்டு போட்டு சுத்துறாரு அவர், யார் தெரியுமா? யாருமா? மாட்டுக்கு சேனை குச்சி போடுறவர். ஆஹா, நல்ல அருமையான பதவி. அற்புதமாக கருத்தை பேசிவிட்டு என்னை ஆழ்த்திய உனக்கு என்ன யார் தெரியுமா? அதை சந்தோஷப்படுத்த சொன்னச்சு. பொய் சொல்லாதவள், நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கு திருக்குறள் இருக்கு, நாலடியார் இருக்கு, எட்டு தொகை இருக்கு, பத்து பாட்டு இருக்கு. ஆமா, ஆனா சினிமாவில் வர குத்து பாட்டு கேட்ட மாதிரி இருக்குமாங்க. அது சொல்லுங்க கல்யாண ஐயா, அண்ணியை எங்க சினிமா கூட்டு போனீங்க? கூட்டு போலயா? நீன ஆரம்பிச்சிட்டியா? கூட்டிட்டு போனான். கூட்டு போனீங்களா? ரொம்ப உஷாரா அண்ணியா, கூட்டிட்டு போனான். கேளுமா, எங்க ஊர்ல எங்கம்மா தேட்டர் இருக்கு? அவனத்தாங்கோட்டையில. நீங்க கல்யாணம் பண்ணி அண்ணிய நல்லா புது பொண்ணாட்ட கூட்டிட்டு போகும்போது? ஆமா, இந்த தான் ஃபர்ஸ்ட் படம். பா, நாங்க வந்து சொக்கத்தங்க பார்த்தோம். பாடுறா, உன்ன நினைச்சேன், நான் உன்ன நினைச்சேன், நெஞ்சுக்குள்ள பாடல் ஆடி அடங்கும் வாழ்க்கையெல்லாம் ஆரடி நிலமே சொந்தமா. விளங்குமா?
நல்லா பைத்தியத்தை பிடிச்சி நம்ம தலையில கட்டிட்டு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அப்படி கல்யாண வாழ்க்கையை பிடிங்க, அண்ணிய குச்சிட்டு சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா எங்க சந்தோஷப்படுத்தாங்க, குதூகலமா இருக்கும், ஐஸ்கிரீம் தின்ன மாதிரி இருக்கும், பாப்கார்ன் சூடு ஆறுன மாதிரி இருக்கும், பாட்டை கேட்ட மாதிரி இருக்கும், வீட்டுக்கு சந்தோஷமா பைக்ல ஏறி வந்த மாதிரி இருக்கும். நல்லா பாத்தீங்களா? நிச்சயம். என் மூக்கு, என் நாக்கு, என் பல்லு, என் கண்ணு, என் ரதை வராதிக்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தான் சூப்பரா தலை கொடுத்தாரு பாட்டு. எப்படியோ போகுது, என்ன காரணம் தெரியல.
தெரியாம போயிட்டாருங்க. இப்ப அந்த ஆளுகள் எல்லாம் எந்திரிச்சு போய் சொல்ல போறா நீ? இப்போ இதுல இப்ப இவருக்கு என்ன கற்பனை? என்ன கற்பனை? எப்படியும் நம்ம இந்த ராஜபட ரங்கத்துற நாடகத்துக்கு போயிருவோம். ஆமா, எப்படி அவர் வந்து வசூல் பண்ணாரோ நாமளும் போய் அதுல போய் வசூல் பண்ணுவோம். கற்பனையோட ரெண்டு பாட்டை போட்டு அங்க போய் வசூல் பண்ணிடலாம். நடுவர்களே, நாடக துறைன்னு ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு சினிமா துறையே இல்ல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களா இருக்கட்டும், நடுவர்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், உண்மையிலேயே இதுவரைக்கும் திரையுலக வாழ்க்கையில் எந்த பெண்மணியுமே சாதிக்க முடியாத அளவிற்கு பன்முக கலைஞராக ஜொலித்த ஒரே ஒரு பெண்மணி ஆட்சி மனோரமா மட்டும்தானே நடுவர்களே. 21 வயசுல தன் கணவனால் கைவிடப்பட்ட பிறகும் கூட என்னால் கலைத்துறையில் சாதிக்க முடியும் சொன்னவங்க தான் ஆட்சி மனோரமா அவர்கள். நிச்சயமா தில்லான மோகனாம்பாள் ஆச்சி மனோரமா என்ன மாதிரி கியூட்டா இருப்பாங்க. ஆமா, அப்போ அவ நல்லா இருப்பா. இப்ப மட்டும் உனக்கு என்ன வழி தெரியுது? மனோரமாவோட மோசமா யாருக்கு? தில்லான மோகனாம்பல் படத்துல இந்த எங்க அண்ணன் மாதிரி சிவாஜி கணேசன் உட்கார்ந்துருப்பாரு முன்னாடி. ஆனா ஒரு துண்டு போட்டிருப்பாரு, துண்டு போட்டுட்டு என்ன வந்தாலும் பாருங்க. இப்ப நம்ம போய் ஒரு கரகாட்டமோ தெருக்கூத்தோ பாக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டிமன்ற நடுவருங்கிற கெத்து இருக்குமா இருக்காதா? அதனால யாரும் நம்மள பாத்துறக்கூடாது அப்படிங்கறது ஓரம் கட்டி உட்கார்ந்துருப்போம். அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உட்கார்ந்துருப்பாரு. நம்ம போய் இந்த டான்ஸ் பார்க்க வந்திருக்கிறோமே, நம்மள யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? ஓரமா உட்கார்ந்துருப்பாரு. ஆச்சி மனோரமா அரை ட்ரௌசர் போட்டு அடி அழகா வருவாங்க. இன்னமும் கண்ணுக்குள்ள நிக்குது. வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க, என்ன சிக்க இப்ப நம்ம பட்டிமன்றத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பார்க்க வந்தா நம்ம சந்தோஷப்படுவோம். ஒரு இளைய தளபதி விஜய் பார்க்க வந்தா சந்தோஷப்படுவோம். அது மாதிரி சிக்கலாறு பார்க்க வந்திருக்காருன்னா ஆச்சி மனோரமாக்கு ஒரே கொண்டாட்டம். பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்ன சிக்கலாரே, என் அட்டியத்தை பார்க்க வந்திருக்கியலாம், வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு. என்ன சிவாஜி கணேசன் தோல்ல போட்டிருக்க துண்டு எடுத்துட்டு வாயில பொத்திட்டு சிரிப்பாரு நடுவர்களே. அந்த சந்தோஷமான பாட்டை இன்னைக்கு கேட்டாலும் நாடகத்துறையில கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா, எண்ணிப்பாரு கொஞ்சம் ஏற்பிடிக்கும் ஆளை சொல்லுவீங்க. எப்படி பாட முடியும்? ஆச்சி மனோரமா இப்ப உயிரோட இல்லையே, எப்படி பாடுவீங்க அந்த தத்துவ பாட்டப்ப? பாட முடியுமா? ஆனா நாடக கலைனா என்னங்கறத நிரூபிச்சாங்க எங்க சந்தோஷ பாட்டுல. பாண்டி என்னான் இருக்க நான் இருக்க எப்படி நிமிக்கிறே, ஏது உனக்கு நேரம் நேரம் பொட்டிக்காரு பாண்டி என்ன இருக்க ஏது உனக்கு நேரம் பயணம் செய்ய போறேன் பாரு. காலையில அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் வேற லெவல்ல இருந்திருக்கிறாரு. அப்ப ஏமா தெரியாம கொடுத்துட்டு என் முண்டாடி கேக்குறா, ஏதோ ஒரு கேரக்கத்துல கொடுத்துட்டேன். திருவாளந்தூர்ல கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். ஆமா, அது உங்க மனைவி பிறந்த ஊர்.
சாதாரண ஊரங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பார்க்க வரும்போது உங்களை தான் பாட சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே நெருக்கி முக்கா கிணறு தாண்டிட்டோம். அதெல்லாம் ஜெகநாதன் தாட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், நீங்க முடிக்கிறதா நாங்களும் முடிப்போம்னு. சாதாரண விஷயமா இதுல நீங்க வந்து மஞ்சுநாதன் பாடா சிங்சாம் போடுறீங்க, அதுக்கு பேர் தான் நடுவர். ஏன் தெரியுங்களா, விடிய விடிய அந்த பக்கம் பேசினாலும் சிங்சாம், இந்த பக்கம் பேசினாலும் சிங்சாம், ஆமா விடிய விடிய சிங்சா தான். நடுவர் வரல லாலி லாலி லெல்லோ லாலி, இவர் தாலாட்டு அவன் கிண்டலா பாடினாலும் பரவாயில்ல, அப்படி பாடக்கூடாதா மாப்பிள்ள, சோடி சேர்ந்துக்கிறீங்க அதுல வேற. கண்ணு துறக்கணும் சாமி, அவர் நின்னுகிட்டு உதட்ட நான் பாடலம்மா, ஐயோ அவன் தான் கிளப்பி விட்டான். நான் உண்டாம தான் உட்காந்துருந்தேன் சிவனேன்னு. ஆறார பாடுங்கம்மா, எங்க ஆறார பாடு, உண்டாம இருந்தாலும் திரும்ப திரும்ப ஆறார கேப்பு விடுறாங்க, அப்படியே டைமிங் கேப்பு வேற. நீங்க ரெண்டு குரல்ல பாடுனீங்க, பெண் குரல்லையும் பாடுனீங்க ஆண் குரல்லையும் பாடுனீங்க. நான் தஞ்சாவூர் பக்கம் இதே மாதிரி தான் நானும் சவால் விட்டேன், நான் பெண் குரல்லையும் பாடுவேன் ஆண் குரல்லையும் பாடுவேன், ஆண் குரல்ல பாடவான்னு கேட்டேன், எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு இவ்வளவு மரியாதை எல்லாம் வேணாம், நீ ஏற்கனவே பாடினதே ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னு, இனிமேல் நான் பாடலங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சு பேசுனேன். திருவாள்ந்தூர் என்ன சாதாரண ஊராங்க நடுவர், நான் கேக்குறேன். ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டருக்கு டவுன் பஸ்ல மூணு நாள் லீவே கொடுக்கல, பயங்கர ஓட்டி, ஒரே டியூட்டி, பயங்கரமான அதே பேண்ட், அதே யூனிஃபார்ம் சட்டை, அதே ஹேண்ட்பேக், சில்ற நடுவர்களே பஸ் பாத்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணி மாதிரி, முன்னாடி படியில அவ்வளவு பேர் தொங்குறாங்க, பின்னாடி படி கேட்டல அவ்வளவு பேர் தொங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு உன் ஜென்மத்துல பாவம் செஞ்ச ஒரே ஒரு மனுஷன் தான் கண்டக்டரா இருக்க முடியும் டவுன் பஸ்ல. நடுவர்களே அங்கிட்டு போறாரு, இங்கிட்டு போறாரு, அந்த பக்கம் போறாரு, இந்த பக்கம் வராரு, அந்த மனுஷன் நல்லா கம்பி எதுக்கிட்டு யாரெல்லாம் டிக்கெட் எடுக்கல, டிக்கெட் 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 டிக்கெட், தம்பி டிக்கெட், தம்பி டிக்கெட்னாரு. பக்கத்துல இந்த செந்தில் மாதிரி ஒரு புத்திசாலி பையன் சொன்னா, அண்ணா இங்க வாங்க அண்ணா, டிக்கெட் எந்த ஊருனாரு, தயவு செய்து அக்குளை தூக்காதே மக்களை தாக்காதான். அவர் டிக்கெட்டும் போடல ஒண்ணும் போடல, பைய தூக்கிட்டு போய் கண்டக்டர் சீட்ல மனுஷ உட்கார்ந்தவர் தான். அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஓடி போய் சீட்ல ஏன் உட்கார்ந்துருக்க, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைத்து இதுல வேற, நீங்கள் எங்களுக்கே தீர்ப்பு செப்ப வேண்டும், செப்ப வேண்டும், எதிரணியில் நான் அந்த லட்சுமி எஞ்சி அப்ப வேண்டும். நீ இருக்கிற ஹைட்டுக்கு நான் இடுப்பளவுதான் இருக்கேன், ஆமா நீ இப்படி அப்படின்னா தக்கீல குடிச்சு போயிட்டே இருப்பேன், புரியுதா? தயவு செய்து அந்த கண்டக்டர் வேர்க்க விறுவிறுக்க போய் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு என்ன தெரியுமா பாட்டு பண்ணும், என்ன பாட்டு, அந்த மாதிரி என்ன சந்தோஷ பாட்டு போடாம துக்க பாட்டு போடுவீங்களா, தத்துவ பாட்டு போடுவீங்களா? அப்படி போய் ஜாலியா உழைச்சு கழிச்சு போய் உட்கார்ந்து கண்டக்டரை உட்கார்ந்தவருக்கு கணக்கு வழக்கு கூட எழுத மாட்டாரு, சந்தோஷமா ஒரே ஒரு பாட்டு எங்க பாட்டு தான் கேட்கணும், என்ன பாட்டு, முதல்ல பேசுற பேச்சாளர்களுக்கெல்லாம் சர்மம் இல்லம்மா, உண்மையில யாரு தெரியுமா மிக திறமையான பேச்சாளர், இந்த நாலாவது ஆளை தாண்டி பேசுறீங்க ரெண்டு பேரு, நீங்க ரெண்டு பேரும் தான் பட்டிமடத்தின்
எவ்வளவு இலகிய மனசு, எவ்வளவு பெருந்தன்மையான அற்புதமான இசை கலைஞர்களுக்கு முன்னையிலே பாராட்டிய மோதிரத்தை கலட்டி பரிசு கொடுக்கலான்னு பாக்கறே வர மாட்டேங்குது. இந்த ரெடியா இருக்காரு ஆளு கலட்டுறதுக்கு. ஏன் ஊரா விட்டு பொருள் தானே? ஆமா. நடுவர்வர்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரு எலி எதை திங்குது? எலி வந்து எதை திண்ணுச்சு? இப்ப கதை கேட்டீங்களே, நெல்ல 800 கிராம் திண்ணுச்சு இல்ல? ஆமா. இவ்வளவு 800 கிராம் சேர்த்து வைக்கின்னு சொன்னார்ல, வெயிட்ட கரெக்டா சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொன்னார்ல, மனுஷனுக்கு ஆசை 100 வகை இருக்கும். இப்ப நடுவர்வர்களே பிறக்கிற புள்ளைக்கு என்ன ஆசை? அதுக்கு வந்து நல்லா பிறக்கிற குழந்தைக்கு வந்து தாய் கிட்ட வந்து பால் குடிக்கணும். பிறக்கிற புள்ள ஜாலியா இருக்கணும், வசதியா இருக்கணும், என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி தரணும். நடுவர் விளைவு உங்களுக்கு சியாமலாக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு, அன்னைக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே நமக்கு பொண்டாட்டி நல்லவளா இருக்கணுங்கிறது முத ஆசை. அடுத்தது வந்து எண்ணி 10 மாசத்துக்கு அப்புறம் ஏதாவது விசேஷம் இருக்கணுங்கிறது ஒரு ரெண்டாவது ஆசை. அப்படியே இருந்தாலும் கூட அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா இருக்குமாங்கிறது அடுத்த ஆசை. அப்படியே பிறந்ததுக்கு அப்புறம் எந்த பிள்ளையா பிறந்தாலும் சிவப்பா பிறந்திருக்காங்கிறது அடுத்த ஆசை. அப்படியே பிறந்த புள்ள 100க்கு 100 மார்க் வாங்கணும், நல்ல ஸ்கூல்ல தேம்புலதான் பேர் வாங்கணுங்கிறது அடுத்த ஆசை. அப்படியே ஆசை வந்தாலும் 10th 100க்கு 100 வாங்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறது உங்க ஆசை. அப்படியே தாண்டினாலும் கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளஸ் டூ தாண்டினதுக்கு அப்புறம் அவன் தான் 600க்கு 598 மார்க் வாங்கணுங்கிறது ஆசை. அப்படியே நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உடனே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேராசை. அப்படியே ஆசை டாக்டரா ஆனதுக்கு அப்புறம் கூட நம்மள மாதிரி ஏன் பொண்டாட்டி மாதிரியே ஏன் மகனுக்கு நல்ல பிள்ளையா கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்க ஆசை. அந்த கல்யாணமும் ஆணுச்சுதான் உங்க பையனுக்கு என்ன ஆசை? அதே மாதிரி உங்களை மாதிரிதான், உங்களுக்கு பிறந்தது புளிக்கு பிறந்தது பூனி ஆகுமா? எண்ணி 10 மாசத்துல நமக்கு ஒரு கரு உண்டாகாதாங்கிறது ஆசை. அப்படியே பிறந்த புள்ள ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ளையங்கிறது ஆசை. அந்த ஆமா விடிய போகுது அந்த ஆசை. அதுக்கப்புறம் உங்க பையனுக்கு பொங்க நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம பேர புள்ள செவப்பா கருப்பா, நம்ம புள்ள மாதிரியே பேர புள்ளையும் நல்லா. இது மாடு விக்க வைக்கல தின்னுட்டு சாணி போட்ட கதை எவ்வளவு இருக்கு. இதுதாங்க அவர் சொன்ன வாழ்க்கை சக்கரத்தை நான் வேகமா சொன்னேன். நடுவர்வர்களே ஆசை 100 வகை இருக்குடா, இருக்கு. இப்ப எனக்கு என்ன ஆசை? உனக்கு என்ன ஆசை? பேசி முடியறதுக்குள்ள இந்த சௌரி முடிய அவுந்து உளுந்துற கூடாதுங்கிறது ஆசை. ஏம்மா கடைசி வரைக்கும் கரெக்டா தானே மெயின்டைன் பண்ணேன், இப்ப ஏமா நீ அவுத்து விட்ட உண்மை அப்படிங்கறது ஆசை. ஆசை எங்க பள்ளி எனக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? நம்ம நாடக குரூப்புக்கு போய் நம்ம 500 சம்பாதிக்க மாட்டோமாங்கிறது அவரோட ஆசை. நாடக குரூப்புக்கா? ஆமா. இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு ஊர்ல பட்டிமன்றம் பேச போனோம், பாதியில எந்திரிச்சு துண்டு போட வந்தாலும் சொன்னா முதல்ல அந்த ஆட்டக்காரங்களுக்கு போடுங்க யானு. அது மாதிரி புராதி நாடகரங்கள் ஆயிட்டியா நீ? இப்ப கார்த்திகாவுக்கு என்ன ஆசை? கார்த்திகாவுக்கு என்ன ஆசை? இந்த அக்கா எப்படா பேசி முடிப்பாங்கிறது அந்த பொண்ணோட ஆசை. நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆளுகள் எல்லாம் இருப்பா. உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை? இன்னைக்கு தேதியில திருவாளந்தூருக்கு நம்ம வாக்கப்பட்டுச்ச, நம்ம பொண்ணெடுத்த ஊராச்சே, மாமனார் வீட்டுல போய் சிறப்பா பண்ணு. தடுமாறி பேசுறியா இல்ல யோசிச்சு கரெக்டா தான் பேசு? சில சமயம் தடுமாற்றத்துல உண்மை வந்துருது. நான் என்ன பண்றேன்? இதுல இருக்கக்கூடிய போட்ட 6 பேச்சாளர்கள் வரணுங்கிறது உங்க ஆசை. போட்ட இசைக்கலைஞர்கள் இங்க வந்துருனுங்கிறது உங்க ஆசை. நடுவர்களே மஞ்சுநாதனுக்கு என்ன ஆசை? என்ன ஆசை? ஒரு பேமெண்ட் போச்சே. என்னோட ஆசை. Oh!
இந்த பாட்டை புதுக்கோட்டையில பாடுனங்க. சரி, ரெண்டு மணிக்கு இவ்வளவு உற்சாகமா நீ பாடுறானா? நீ சாதாரணமான ஆள் இல்ல. சந்தோஷப்பட்டு எப்படி பாடலாங்க? அங்கே புதுக்கோட்டையில 2000 ரூபாய் கொடுத்தாங்க அக்கா. சில்லறலன்ட்டு ஒரு அக்கா அந்த பாரு மோதிரத்தை எடுத்துட்டு போடி அப்படி. உங்ககிட்ட நான் அதெல்லாம் கேட்கலக்கா, கைது மட்டும் கொடுத்தா போதுக்கா எனக்கு. உண்மையிலே சொல்றேங்க, 2 மணிக்கு நான் நனிய ஞாபகப்படுத்த நடுவர்களே, நிறைவா 2 விஷயம் நறுக்கணும் முடிக்கிறேன் பாருங்க. முடிச்சிரு பாப்போம் எங்க நடுவர் அவர்களே. அப்படி ஆயா முடியாயா? ஆயா ஆயானா அம்மாவை சொல்றதையா? அதாங்கய்யா. ஆமாயா. ஆயா அதுல வந்து அதுல என்ன நீங்க ஆயான்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஹாயா ஹாயா ரெண்டு பாட்டு டான். ஹாயா மிகப்பெரிய சம்பளமா தெரிஞ்சிச்சு நடுவர்களே. இந்த மாதிரி ஒரு பொசிஷனா கைத்தட்டுறீங்களே, 8 வருஷமா கவர்மெண்ட்ல பறிச்சு ஒருத்தரும் பாசி போடலங்க. பாஜி போடலையா? சர்டிபிகேட் பூரா பீரோக்கல பூட்டி வச்சிட்டு எடுறா பையன்ன. இங்க லட்சக்கணக்கில் ஒட்டுது. ஏன் கவலை பண்ணுங்கற? ஏன் அவ்வளவு கவலை எடுத்து வரேன்? இப்ப லட்சக்கணக்கில் ஒட்டுது, அது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுவேன். லட்சக்கணக்கில் ஒட்டுது நடுவர்களே. இந்த காமராஜ் வரும்போது சொல்றாப்ல, இனிமேல் தபேலா தூக்குறதா கஷ்டமா இருக்குங்க. நானும் பேச்சாளரா பேசலான் இருக்கேன். வந்து பாரு, 2 மணிக்கு பேசி பாரு. நான் எழுதி வச்சது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இங்க மெமரி ஆனது அவ்வளவுதான் தெரியுமா? என்னகிட்ட படிக்கிற பையன் சாதாரண ஆள் இல்ல நடுவர்களே. அவர் சொல்றாரு இவ்வளவு அடி வாங்கிட்டோம், இன்னும் தம்மாங்க பாட்டு பாடல. அவர் தயாரா தான் இருக்க. அவருடைய பசிக்கெல்லாம் நம்மளால தீனு விட முடியாது. காசு கொடுக்குற அவங்களே கேட்கல, நீ என்ன கேள்வி கேக்குறது? ஒத்து ஊத்துறது பேசாம இருக்கணும். நடுவர்களே, என்கிட்ட படிக்கிற பையன், பொம்பளை பிள்ளைங்க எப்போதுமே புத்திசாலியா இருக்கும். படிக்கிறதுல நம்பர் 1 பொம்பளை பிள்ளைங்க, குடிக்கிறதுல நம்பர் 1 ஆம்பளை பசங்க. கரெக்டா சொல்ல, நான் இந்த ஊரை தவிர சொல்றேன். நான் சத்தியமா இங்க இருக்கிற ஆண்களை ஒருத்தரையும் சொல்லல. நிகழ்ச்சி முடிஞ்சு ஊருக்கு போய் சேரணும்ல பத்திரம். நடுவர்களே, சத்தியமா பொம்பளை புள்ள 96 மார்க் கணக்குல. மஞ்சுநாத மாதிரி ஒரு ஆம்பளை பையன் வெறும் 4 மார்க்கு ஓங்கி ஒரு அப்பூட்டேன். 96 மார்க் வாங்கிட்டு அந்த புள்ள அழுதுட்டு உட்காந்துருக்கேன். 4 மார்க் வரலன்னு 4 மார்க்க வாங்கிட்டு சிரிக்கிறியடா, அறிவு இருக்கடா படுறா அப்படின்னு. அதுக்கு வேந்திரம் சொன்னா, மீஸ் அந்த புள்ள ஆசையில அலையுது. 96 மார்க் வாங்கினமே போதும்னு சொன்னே இருக்கா, அடுத்த டெஸ்ட்ல வாங்கிக்கலான் இருக்கா. இன்னும் 4 மார்க் எங்க, இன்னும் 4 மார்க் எங்கன்னு ஆசையில அலையுது. நான் ஏன் தெரியுமா 4 மார்க் வாங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்? சே, எனக்கு கீழே 3 மார்க் 2 மார்க் வாங்கினவெல்லாம் இருக்கான்ல, முட்டை மார்க் எல்லாம் அவனை விட நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா, நிறைய கூட குறையை கூட நிறைய நினைக்கணும் நடுவர்களே. அதுதானே வாழ்க்கை. சத்தியமா சொல்றேங்க, இந்த கொரோனாவில என்னை ஹீரோயினா நடிக்க கூப்பிட்டாங்க. பாரதி ராஜா புலவரில் ஹீரோவாக நடிக்கும் போது நீ நடிக்க கூடாதா? என்ன என்னண்ணே, பாரதி ராஜா ஹீரோயினாவா? இல்லை சார், நானே அவாய்ட் பண்ணிட்டேன்ப்பா. நீங்கள் அவாய்ட் பண்ணீங்களா? ஹீரோயினா நடிக்கணும், ஸ்ட்ரக்சராக இருக்கேன் மாமே. அப்பா சாமியலா, சேர்த்த விடுங்கப்பா, விடிய போதும். அது அந்த படத்தை ஊருக்கு போவாங்க. பட் என்னால உடம்பையும் குறைக்க முடியாது, திங்கறதையும் குறைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன் தெரியுங்களா நடுவர்வர்களே? ஆமா, அது கடவுள் கொடுத்த வரம். என் பேரே என்ன? என்ன அண்ணன் லட்சுமி. அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னத்தை களவு கதையமா திங்கிற லட்சுமின்னு அர்த்தமா? அண்ணம்னா சோறு தானமா? சோத்துக்கே லட்சுமி. ஆஹா நடுவர்களே, ஆத்துக்குள்ள இறங்கி அரகுறை போட்டாலும் சோத்துக்குள்ள தாண்டா இருக்க சொக்கே. அருமை. நம்ம ஏன் விடிய விடிய பட்டிமன்றம் பேசுறோம்? எதுக்கா பேசுறோம்? நாடகம் முடியறதுக்குள்ளே நம்ம ஏன் பட்டிமன்றம் பேசுறோம்? ஏன் பேசுறோம்? எல்லாம் அந்த ஒரு ஜான் வயித்துக்கு தானே. நிச்சயமா. அவர் எதுக்கு பேசினாருப்போ? அதுக்கு தான். காசு வேணாங்க போறீங்களா? நடுவர்களே, 2 வாழ்க்கையில போதும்னு சொல்ற விஷயம் 1 அடி 1 சோறு. ஆஹா சோறுதானங்க, அதுக்கு மேல சாப்பிட முடியாது நடுவர்களே. அதுக்கு தான் அண்ணன் லட்சுமிக்கே பாட்டு கொடுத்தாங்க. எப்படி? நகை நட்டும் போட்டு போடா சொன்ன லட்சுமி, நமக்கு நந்தைய முந்தைய மாணிய வந்தா தாட லட்சுமி. எக்கோவே கம்மி பண்ணீங்க, நகை நட்டும் போட்டு இருந்தா சொன்ன லட்சுமி, நமக்கு நந்தைய முந்தைய மாணிய வந்தா தாட லட்சுமி. வீரனாக துணிஞ்சு நின்னா வீர லட்சுமி, எதிலும் மனசு பற்றி ஜெயிச்சு வந்தா
ஏமாற்றிவிடாதே தேங்காய் முடிக்காக கார் எடுத்து வந்திருக்கிறாய் பார்த்தாயா? போகும் போகும்பொழுது ஊர்ல இருந்து கார் சொந்த கார் தான், பரவாயில்ல, வாடகை கார் கிடையாது, டீசல் மட்டும் தான். இல்லையப்பா, 350 ரூபா கொடுத்தா போதுமா? போகும்பொழுது நீ புதுக்கோட்டை சுத்தி போக வேணாம் அண்ணம், என் காரிலேயே உன்னையும் கார்த்திகாவையும் ஓசியிலே அழைத்து செல்கிறேன். ஏனப்பா, இந்த கதையெல்லாம் எங்கே படித்தாய்? எந்த புத்தகத்தில் படித்தாய் அப்பா? மைக்க புடிச்சவனா அருள் வந்துரும் போல. இவ்வளவு அறிவாளியாக பேசுகிறாயே, அதனால் தான் உனக்கு முடி நரைத்து விட்டது, மூளை நரைக்கவில்லை. நான் உனக்கு வழிவகை சொல்லட்டுமா? நான் பயன்படுத்துகிற பிளாக் ரோஸை பயன்படுத்துகிறாயா? ஒரு நாளும் நரைக்காதப்பா. அம்மா தாயே, விடுங்க பாயிண்ட்களை எடுத்து கொடுக்காம, நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கங்கப்பா. இல்லையப்பா, நான் அமரமாட்டேன். வேற என்ன சொல்லுகிறீர்கள் நீங்கள்? என்ன சொல்றீங்க? இன்னும் நானுங்க பாடல் வேணில் வரும்போது நான் மனப்பாடம் செய்தேனப்பா. நாளைக்கு யார் இந்த தலைப்பை கொடுப்பார்கள்? அதற்குள் மறந்து விட்டால் நான் என்ன செய்வது? அவர் பள்ளி உருணத்தை பற்றி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு அருமையாக நடத்தி விட்டு சென்று விட்டார். நான் என்ன செய்வேன்? நீங்கள் எந்த பிள்ளைகளுக்கு போல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? திருவாந்தூரில் ஷியாமலாண்ணியை கரம் பிடித்தவரா? ஐயோ, அவர்கள் நெஞ்சை கொள்ளை கொண்ட கல்வன் நீங்கள் தானா? அருள் வந்து என்ன அடங்குது? கும்பாபிஷேகத்திற்காக கல்லூரிக்கு விடுமுறை விட்டுவிட்டு மூட்டையோடு வந்தவர் மாப்பிள்ளை நீங்கள் தானா? அவர்கள் விடுமுறை விட்டு 1 மாதம் ஆகிவிட்டது அம்மணி. அவர்கள் விடுமுறை விட்டதற்கு பின்னால் தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். அப்படியா? வருவதற்காக நான் விடுமுறை எடுத்து வரவில்லை அம்மா. 10 ஊரிலே பொண்ணு கேட்டு யாரும் உங்களுக்கு தரவில்லையா? அப்ப கதை. நான் விடமாட்டேன் அப்பா. என் செய்வேன்? அந்த பக்கம் பேச வந்த மூவருக்கும் வெறும் முத்தனை தேங்காய் முடியாமே நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு எங்கள் மூவருக்கும் கெடா இருந்தா? வேணாம் அப்பா, வேணாம். எனக்கு நிகழ்ச்சி இருக்கிறது நாளைக்கு. வேதாளத்தில் 2 மீட்டர் நான் போட்டுக்கொள்வேன். அப்படியா? காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. நல்ல எண்ணம் இருந்தால் 2 மீட்டர் பேசலாம் அப்பா. என்னப்பா முறைத்து பார்க்கிறீர்கள்? ஒரு கைத்தட்டு கொடுக்க கூடாதா? இந்த வசனத்தை நான் சென்னையிலே பேசினேன். பழனி என்ன உறவுக்காரர்கள் இது போலத்தான் எனக்கு 20 ரூபாய் கஞ்சத்தனமாக கொடுத்தார்கள். ஏனப்பா? ஏனென்றால் இது செல்லாத நோட்டு. 20 ரூபா எது கொடுத்தாப்லயா? வாய மூடுறதுக்கா? இல்லையப்பா, இது செல்லாத நோட்டாம். ஒருவரும் வாங்கவில்லையா? ஆகா, கலக்க போதாரு பழனி என்று. அண்ணா, 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 எங்கே செல்கிறீர்கள் அண்ணா? இப்படின்னு அந்த காலத்துல வசனம் போட்ட மாதிரி போட்டா முடியுமா? நன்றிண்ணா. நாட்டுப்புற பாட்டுல ஒரு வசனம் சொன்னாங்க, குயிலை பத்தி பாடினது போது மச்சான், இந்த அழகு சிலைய பத்தி பாடு மச்சான், உனக்காக கேட்டியன்னு பாடுறேன். செடிக்கு செடி குஞ்சம் கட்டி அன்னலட்சுமி நடைய பொண்ணு நடைய சிறக பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சிறக பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்த மக அந்த பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி புத்தராமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கோடிக்கு கோடி குஞ்சம் கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கோடிக்கு
காசு கொடுக்கல, அது ஒரு விஷயம். அவ்வளவு பேரும் கை தட்டினாங்களா? நிறைவா சொல்றேன் நடுவர்கள், சொல்லுங்கம்மா. நான் எப்போதுமே நான் பூ வைக்க மாட்டேன். யூடியூபா இருக்கட்டும், விஜய் டிவி ஆர் சன் டிவி, அந்த டிவியா இருந்தாலும் முடிச்சிருங்கம்மா. எஸ் சார், நான் முடிச்சிருவேன் சார். பிகாஸ் பிகாஸ் அடுத்து வேற என்னமோ ஆரம்பிக்கிறமா தெரியுது சார். நோ சார், இப்ப நாலு பேச்சாளர் இப்ப எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்திருக்கும் சார். இப்படி நாலு பேர் பேசும்போது எனக்கு எவ்வளவு வெறுப்பா இருந்திருக்கும் சார். நீனும் மஞ்சனானு மட்டும் வந்திருந்தா போதும் போல பட்டிமன்றத்துக்கு. இத்தனை பேர் எதுக்கு வந்தாங்க? நிறைவா நான் சொல்லிடுறேன் நடுவர்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அதனால தான் நான் ஆறு இட்லி மட்டும் சாப்பிட்டு விட்டு அமர்ந்திருக்கிறேன். மூணு தோசையும் ஒரு ஆம்லெட்டும் சாப்பிட்டது பொன்னமராவில நேரம் அந்த ஜோக்கே முடிச்சிருந்திருப்பேன். ஆமா சரி முடிங்க. நானே சொல்வது ஜோக்கேன்னு நினைத்து சிரிக்கிறேன், நீங்கள் சிரிக்க கூடாதா? நடுவர்களே சொல்லுங்க, காப்பாத்து. அவங்க சொல்றாங்க எவ்வளவு போய் போயா சொல்ற பாட்டி முடிக்க போற நேரத்துல, அதுக்கு நான் ஒரு புள்ள. அப்ப கூட பெண்கள் தான் கை தட்டுறாங்க. பட் இன்னைக்கு நான் சரசரமா பூ வச்சிருக்கேன். ஏன் உங்கள் அன்பு மனைவி, ஆசை மனைவி, உங்கள் இல்லத்தை கட்டி காக்க கூடியவர் எனக்கு பூ கொடுத்தாங்க. நான் ஓசியில கொடுத்தா ஃப்ரீயா கொடுத்தா பெணாவிலே குடிப்பேன். பரவாயில்ல, நான் மட்டும் இல்லக்கா குறிப்பே அப்படிதான். இருந்தாலும் பெருந்தன்மையா உட்காந்துக்கிறாங்கன்னா உண்மையா சொல்றேன், அப்படித்தான் விஷயம். பட் இன்னைக்கு நான் பூ வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறேன், நான் உனக்கு தரேன் அந்த லட்சுமி, நீ வாங்கிட்டு வராத, நீ வேன்ல மட்டும் பத்திரமா ஏறி வந்த போது அண்ணி சொன்னாங்க. டக்கடக்கன்னு ஏறி வந்துட்டேங்க. பூ தான் கொடுப்பாங்க ஊர்ல, ஹேர் பின்மா கொடுப்பாங்க அக்கா. அதானே புதுக்கோட்டையில வந்து விட்டு புது பொண்ணு மாதிரி வந்து இறங்கினேங்க. பாக்க சேர்க்கவில்லையா அவ பேசாமருங்க. புதுக்கோட்டையில வந்து புது பொண்ணு மாதிரி இறங்கினேன். அங்க ரெண்டு பேர் பட்டிமன்ற பச்சாளர் வந்தாங்க, நம்ம சீனியருங்க. ஓசியில வட வாங்கி கொடுத்தாங்க. ஓசியில பேசாம இருந்தா முடிச்சிரும். இப்ப நானே ஒரு முடிவுக்கு வந்து நான் வாயா ஒத்தி இல்லாம பாக்குறேன். ஓசியில வட வாங்கி ஓசியில பச்சை வாங்கி அப்ப இல்லனா விடுஞ்சிரும். நடுவர்களே, ஹேர் பின் வாங்கலாம்னு போறேன். பிரின்ஸ் லாட்ஜ் இருக்கு, ஆமா, மெடிக்கல் இருக்கு, அத்தனை ஹோட்டல் இருக்கு, அத்தனை வடக்கடை இருக்கு, டீ கடை இருக்கு, எல்லாமே இருக்கு நடுவர்களே. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இல்லங்க. சரி, இன்னைக்கு நம்ம பூ வச்சதா அழகா இருப்போமா? வேணாம்னு விட்டுட்டேன். நான் ஏன் பூ வைக்க மாட்டேன்? என்ன அதுக்குள்ள அவசரப்பட்ட வாழ்க்கையில என்ன எவ்வளவு விஷயம் இருக்கு? மஞ்சு உன் பேமெண்ட வாங்கி குடுத்துட்டு எந்த அண்ணலட்சுமி பூ மாதிரி சொன்னதுக்கு சாக போறிய? என்ன எவ்வளவு கேக்க இருக்க? உட்காரு. நடுவர்களே, பஸ் ஸ்டாண்ட புது பொண்ணு மாதிரி ஒரு ஊர்வலம் வந்த பாருங்க. இப்படி யூ டர்ன் போட்டு வந்த வேன்ல வந்து ஏறுங்கண்டாங்க. சத்தியமா பாத்தேக்கா, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல என்ன மாதிரியே ஒரு குரத்தையக்கா உட்காந்துருந்தாங்க. குரத்தியா? பூ மாதிரி குயில் மாதிரின்ட்டு கடைசியா குரத்தில கொண்டாது. எங்க புளு கலர் பிளவுஸ் என்ன பார்த்தா குரத்தி மாதிரி தெரியுது உங்களுக்கு? நான் தான் குரத்தியா? நடுவர்களே, பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி கடகட 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 நான் பேச மாட்டேன். ஓட்ட பணக்கல நந்து விட்ட மாதிரி இந்த எதிரை நீ சமாளிக்கிறது எப்படி? எப்படி அது ரெண்டு படிக்கு மேல உசி போடுறது எப்படி? எப்படி அதனால வேக வேகமா பேசுவேன் தலைப்பே இல்லாம கூட? எப்படி எல்லாமே அப்படிதான் கச்சிருக்காதீங்க. பட் அங்க புதுக்கோட்டையில அந்த அக்காட்ட போயிட்டு ரொம்ப டீசெண்டா கார்த்திகா முடிச்சிடுறேன், கவலைப்படாத, டோன்ட் வரி. நிஜமாங்க, ஹேண்ட்பேக் வேற மாட்டிருக்கோம், மேக்கப் என்னன்னா ஹேண்ட்பேக் வேற மாட்டிருக்கோம், டிமி ஃபேம் யூ நோ லிப்ஸ்டிக் எல்லாம் வேற போட்டுட்டு ரொம்ப டீசெண்டா கட்சி எல்லாம் வேற போட்டிருக்கோமா அப்படி இறங்கினேங்க. அந்த அக்காட்ட போயிட்டு ரொம்ப டீசெண்டா கேட்டேன், அக்கா சீக்கிரம் முடியுமா? இல்லைங்க, அது என்ன ஒரு மணி நேரம் பரவாயில்ல, குறுக்க பேசினா நடுவர்தான் பழக்கப்படுத்தான இங்கேயும் ஆஃப் பண்றீங்க. நீங்க ஆஃப் பண்ணா எல்லா ஊர்லயும் ஆஃப் ஆயிடுறாங்க, நம்மளால ஆஃப் ஆக முடியல. என்ன எனக்கு நான் குழந்தை, எனக்கு இதெல்லாம் புரியலங்க. மஞ்சள் அதை டபுள் மீனிங் நிறைய சிரிப்பா, எனக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியுதோ. பட் அந்த அக்காட்ட போயிட்டோம், ஹாய்க்கா எப்படிக்கா இருக்குங்க அக்கா, ஹேர்ஃபின் எவ்வளோக்கான்னு கேட்டேன். டூ ஹேர்ஃபின்ஸ், பிகாஸ் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இல்லையா, டூ ஹேர்ஃபின்ஸ் எவ்வளோக்கான்னு கேட்டேன். ரொம்ப டீசெண்டாக கேட்டான். அந்த அக்கா சொன்னாங்க 20 ஓவா. நான் டென்ஷன் ஆகலக்கா, நீங்களே சிரிக்கிறீங்க. பட் நான் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, பிகாஸ் டிவி ஃபேம் இல்லையா, கொஞ்சம் இப்படி ஸ்டைலிஷாக நின்றுட்டு என்னக்கா சொல்கிறீங்க? அழுகும்போது கூட சிரிச்சிட்டு தான் அழுவான். என்னக்கா சொல்கிறீங்க?
கலந்து உள்ளதுக்குள்ள பேசிடுறா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல வெயிட் இருக்குது பூ நிறையா அன்னைக்கு. அக்கா எனக்கு சொல்றீங்க அக்கா எங்க ஊர் வாங்க ட்ரிச்சு தான்க்கா. பஸ் கூட நான் காசு தரேன்க்கா திருவிழாக்கு நான் வாங்க வாங்கக்கா. எனக்கு சொல்றீங்க 2 ஹேர்பின்ஸ் 20 ஓவா சொல்றீங்கன்னு தாங்க கேட்டேன். இல்லை ஏதாவது தப்பு இருக்காக்கா? ரொம்ப டீசெண்டானே பேசினா தம்பி. ஏதாவது தப்பா பேசியிருக்கேன் நான் ஒரு வார்த்தை பேசிருக்கேன்னா ஒரு மணி நேரம் திட்டு வாங்கிட்டு நான் வேன்ல ஏறினேன். காசு கூட கட்டி பரவாயில்லங்க, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு, பேகும் போச்சு. துண்டு போட்டு ஒரு பாட்டி மட்டும் பேசின பார்த்தாது 1,00,000 கணக்குல 1,50,000 ஓவா இருக்கையில எதுக்கு பேசுறா? அந்த கதையை சொல்ற என்னடா இவ்வளவு நேரம் நாடகத்துக்கு வேற போகணும் வீட்டுக்கு வந்துடணும். ஒழுக்கமான ஒரு சமூகம் நரிக்கிற ஒரு சமூகம். ஒவ்வொரு ஊர்லயும் 3,000 கொடுத்தாங்க, எங்க அண்ணன் 500 கொடுக்கிறாரு. காலைல தேட மாட்டீங்களா? காலை குழுவுக்கா நன்றி. என்னண்ணா திருவாளந்தூர் பெரிய சாமி? பெரிய சாமி எவ்வளவு பெரிய திருவாளந்தூர் பெரிய சாமிக்கு கை தட்டுங்கக்கா. ஏ கை தொட்டுக்கா, அரே மோர்ச்சி மோர்ச்சி பாக்குறா. என்ன கை தொட்டா எனக்கு அடுத்து 5 லட்சம் லாட்டரி, நமக்கு அடுத்து 5 லட்சம் லாட்டரி. நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட இதுவரைக்கும் விபச்சார வழக்கில் ஒரு பெண் இனம் கூட சிக்கவில்லை என்று வரலாறு சட்டம் நமக்கு எடுத்து உரைக்கிறது என்று சொன்னால் அது குறவன் குரத்து இனம் தாங்கிறத நாங்க நகைச்சுவையான பாட்டுல சந்தோஷமா சொன்னோம். நாங்க புதுசா சொன்ன கருத்துக்களை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா?
புத்தகங்களை தலை குனிந்து படித்தால் நம் வாழ்க்கை தலை நிமிர்ந்து இருக்க முடியும் என்று சொன்னால் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினத்தந்தி இருக்கு, நிறைய நாளிதழ்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு, பொது அறிவு புத்தகங்கள் இருக்கு. சினிமா என்பது பொழுதுபோக்கு சாதனம் தான் சொல்றாங்களே தவிர அங்க போய் கருத்தை தேடினீங்கன்னா அதுக்கு உங்களை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருப்பார்கள் என்ப ஒரு கருத்தை நகைச்சுவையாக தப்பாத சொல்லி போட்டு நடுவர்வர்களே, நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கு தயவு செய்து இந்த செல்போனுக்கு எடுக்குது நாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கன்றாவி செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு பெத்த பிள்ளைங்கள்ட்டையும் கணவன்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் சந்தோஷமா பேசி பாருங்க, கண்டிப்பாக உங்க குடும்ப வாழ்க்கை எங்கள் பாடலை போய் சந்தோஷமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நல்ல விஷயங்களை படிப்பதற்கு தயவு செய்து பொழுதுபோக்கான சினிமாவை மூலம் தேடவே தேடாதீர்கள். அது ஒரு மகிழ்வு வீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்று சொல்லி எங்களை போன்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் திறமையை கொடுத்தது வேண்டுமானால் கடவுளாக இருக்கலாம், ஆனால் நித்தம் நித்தம் கண்விழித்து கைதட்டல் என்ற புகழ் நாளையை எங்களுக்கு சூட்டி எங்களது வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு செல்பவர்கள் ரசிக தெய்வங்களாகிய நீங்கள் என்ற காரணத்தினால் உங்கள் பாதம் பட்டு மண்ணை தொட்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.